வணக்கம் விவசாய நண்பர்களே, இப்ப நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஷார்ட் வீடியோ போட்டிருக்கோம், ஆன்லைன்ல வாங்கணும். நம்ம அது போட்டதுல இப்ப முதல்ல வந்து கொத்தமல்லி அது முளைக்கல, ரெண்டாவது நான் அதுல மல்லாட்டை போட்டுட்டேன், அதுக்கப்புறம் வந்து முள்ளங்கி முளைஞ்சிருக்கு. இந்த இது வந்து முள்ளங்கி நல்லா முளைஞ்சிக்குது. மூணாவது வந்து ஒரு கீரை ஒண்ணு போட்டணும், இது பட்டாணி போட்டோம், பட்டாணி முளைஞ்சிக்குது பரவாயில்ல. அது எப்படி வரும்னு தெரியல, ஆனால் நாங்கள் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு கீரை போட்டோம், சிறுகீரை போட்டோம், அது முளையில. அதுக்கப்புறம் தண்டு கீரை போட்டோம், தண்டு கீரை நல்லா முளைஞ்சிக்குது, பெருசாகவே ஆகிப்போச்சு, ஸ்பீடாக பெருசாகவே ஆகிப்போச்சு தண்டு கீரை. இப்போ பொரியல் பண்ணலாம் அந்த தண்டு கீரையை. அதுக்கப்புறம் வந்து கேரட் போட்டோம், கேரட் சூப்பராக வந்துக்குது, கேரட்டு சொல்லவே வேணாம், சூப்பராக வந்துக்குது. அதுக்கப்புறம் ஒரு எது போட்டோன்னே ஞாபகம் இல்லை எனக்கு, இது போட்டோம், அதுவும் முளையில, அதுவும் முளையில. இப்போ நம்ம ஒரு அஞ்சு வெரைட்டி வச்சுக்கிறோம். அது என்ன நான் பார்த்தோம்னா, பீன்ஸ் பைத்திங்கான்னு இருக்கு, பீன்ஸ் மாதிரி இருக்கு பைத்திங்கா, அது ஒன்று போட போகிறோம். தர்பூசணி போட போகிறோம், தக்காளி கத்திரி போட போகிறோம், கிர்னி பழம் போட போகிறோம், முள்ளங்கி போட போகிறோம், சிகப்பு முள்ளங்கி, குடமிளகாய் போட போகிறோம். வாங்க போடுவோம், வாங்க இது எப்படி முளைக்குதுன்னு பார்ப்போம். அதில் மூணு முளைஞ்சுது, நாலு முளைஞ்சிக்குது, அதில் இதில் எத்தனை முளைக்குதுன்னு பார்ப்போமே. தண்ணி எட்டினோம்ப்பா, தண்ணி எட்டினது இதில் விடுப்பா, இது ஒன்று வேலை முடிஞ்சுது. மொத்தமே அஞ்சு வேலை தான் இருந்தது அதில், அது வந்து ஒரு மூலையிலே போட்டுட்டான், அது எப்படி முளைதுன்னு பார்ப்போம். ரெண்டாவது வந்து முள்ளங்கி, சிகப்பு முள்ளங்கி, இதாவது முளைதான்னு பார்ப்போம். சிகப்பு முள்ளங்கி ஓகே, மண்ணை தடவிட்டோம், வேதா ஓகே ஆகிடும், அது முளக்காய் ஒரு மூலையில் மட்டும் இருக்கட்டும். அடுத்தது வந்து காலிஃப்ளவர் போட போகிறோம். காலிஃப்ளவர் வந்து எடையடையே போடணும், முளைஞ்சிருந்தா நல்லா இருக்கும். காலிஃப்ளவர் உடனே தண்ணி விட்டுருப்பா, காலிஃப்ளவர் ஒரு லைன் போட்டாச்சு, அப்படியே லேசாக மண்ணை தள்ளிட்டோம் மேலே, அது முளைஞ்சிரும். அடுத்தது வந்து அது கூட என்ன பண்ணுறோம், கத்திரிக்காய் விதைய, கத்திரிக்காயை இந்த பக்கமாக போட்டு வைப்போம், முளைதான். அதிகமா மண்ணு மூடக்கூடாது, லேசான மண்ணு மூடணும், தொடர்ந்து தண்ணி விட்டுமே இருக்கணும். அடுத்தது வந்து வெள்ளரி, வெள்ளரி முளைஞ்சதுன்னா வெள்ளரி திண்ணி பழம் சொல்லுவாங்க, அது வெள்ளரி இனத்துல சேர்ந்தது, தனித்தனியா போடுவோம். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு வரை, ஏழு வரல எத்தனை முறைகள் பார்ப்போம், அது முடிஞ்சுது. அடுத்தது வந்து தக்காளி விதை, தக்காளி விதை நல்லா இருக்குது, இது எப்படி முறைகள் பார்ப்போம், லைனாக போடுவோம், லைனாக போட்டுக்கோம், தக்காளி விதையும் முடிஞ்சுது. அடுத்தது வந்து தர்பூசணி, அந்த சின்ன பச்சை கலரில் இருக்கும் அந்த தர்பூசணி, இது மொத்தமே ஆறு வேற இருக்குது, ஒன்று ஒன்றா நட்டுடுவோம், பார்ப்போம் எது வருதுன்னு பார்ப்போம். நம்ம ஏரியாவுக்கு முதல்ல முளைக்குதான்னு பார்ப்போம், முளைஞ்சிட்டுனா வந்துடும், சூப்பராக இருக்கும் தர்பூசணி. அதுக்கு அடுத்தது வந்து பீன்ஸ் எடுத்து சேர்ந்தது, அந்த பச்சை பைத்திங்காய், அதை போடுவோம், தனித்தனியாகவும் போடுவோம், போகிறதுக்கு தண்ணி விட்டுருப்பா. நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கோம் விவசாயத்தை பற்றி, எல்லாத்துலையும் நுணுக்கங்கள்லாம் சொல்லியிருக்கோம், பாருங்க. சரி, இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் இப்போ விதைக்கிறது என்னன்னா சும்மா எடுத்து அதை இதில் போட்டாலே வருவாங்க. இப்போ இப்போ விதைகள்லாம் என்ன பண்ணீங்கன்னா சும்மா எடுத்து அந்த விதை எடுத்து அப்படியே போட்டுட்டு, ஆமாம் வளர்ந்துடும், அப்படியே வளர்ந்துடும், மண்ணு லேசான மண்ணு தான் மேலே மூடணும், அதிகமாக மண்ணு மூடனா முளைக்காது. தண்ணி வந்து இறைக்கக்கூடாது, பெரும்பாலும் தண்ணி தெளிக்கணும், அதான் மெயின். இது வந்து ரொம்ப காஞ்சிக்குது, இதில் இறைக்கலாம் ஓரளவுக்கு, ஈரம் இருந்ததுன்னா தெளிக்கணும், ஈரம் இல்லாத இது அப்படியே உள்ள விடுப்பா,
இது தண்ணி இது அப்படியே உள்ள ரொம்ப காஞ்சி போய்க்குது, அதனால அப்படியே விடுறோம். மீது ஒன்றும் இல்லை, ஈரம் தான் தெளிச்சாதான் முடியும். இது ஈரம் இல்லாததுனால அப்படியே விடுறோம். நம்ம சேனல்ல வந்து நிறைய விவசாயத்தை பத்தி போட்டிருக்கோம், அனைத்துக்கும் நுணுக்கள் எல்லாம் சொல்லியிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி, வணக்கம். ஆமாடி கீரடி கேரட் அந்தாண்ட போட்டது, அதான் முளைக்கல. நீ பொண்ணாங்க நிக்கிற சொன்ன. ஆமாப்பா கீரைப்பா, இதுவும் கீரைப்பா. இது கேரட் இதே தாழ்தான் வரும். Yeah, well.